ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விசை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்க ஆண்டவரின் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட் ஜீசஸ். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக கர்த்தருடைய திருவார்த்தைக்காக கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபத்தை செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே உமது வார்த்தை அனுப்பி எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவரே, ஒவ்வொரு கர்த்தரி பிள்ளைகளோடும் இடைப்பட்டு அவர்களை ஆண்டவரே நீ வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவின் திருக்கத்தங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் வேதாகமத்திலிருந்து ஒரு முக்கியமான பகுதி தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஓரேபில் எலியா என்கிற தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம். பக்தன் எலியா ஓரேப் பர்வதத்தில் தங்கியிருந்த பொழுது அந்த எலியாவை ஆண்டவர் எப்படி நடத்தினார் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த சத்தியம் ஒன்று ராஜாக்கள் 19 காணப்படுகிறது. ஒரு வசனத்தை வாசிப்போம். ஒன்று ராஜாக்கள் 19:8. ஒன்று ராஜாக்கள் 19:8. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். இந்த சம்பவம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு எல்லாருக்கும் மிகவும் நன்றாய் தெரிந்த ஒரு பகுதி. பக்தன் எலியா கர்மேல் பர்வதத்தில் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி பலியை பட்சித்து கர்த்தரே தெய்வம் என்று முழு தேசமும் ஆண்டவுக்கு நேராக திரும்பின அந்த மகிமையான சம்பவத்துக்கு பிறகு 450 பால்கால் தீர்க்கதரிசிகளை எலியா கொன்று போட்டார் என்ற செய்தியை கேட்ட யேசபேல் எலியாவை பயமுறுத்தியான ஒரு துர்ச்செய்தி அனுப்புகிறாள். நாளைக்கு இந்நேரம் உன் ஜீவன் உன்னை விட்டு போய்விடும் என்று ஒரு துர்ச்செய்தியை எலியாவை நோக்கி அனுப்புகிறாள். இந்த செய்தியை கேட்ட பக்தன் எலியா பயந்து கர்மேல் பர்வதத்திலிருந்து பேர்சபா மட்டும் ஓடிப்போய் பேர்சபாவின் வனாந்தரத்தில் ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு போதும் கர்த்தாவை என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி மிகுந்த சோர்வுக்குள்ளான நிலைமையில் ஆண்டவர் நோக்கி இப்படி சொல்வதை நம்ம பார்க்குறோம். அந்த நேரத்தில் ஒரு தூதன் ஒருவன் தோன்றி எலியா புசிப்பதற்கு அப்பத்தையும் குடிப்பதற்கு தண்ணீரை கொடுத்து எழுந்து புறப்படு, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்ல அப்படி எழுந்து புசித்து குடித்து 40 நடந்து சென்று அந்த வனாந்திரத்திலிருந்து ஓரேப் என்கிற தேவனுடைய பர்வதம் மட்டும் வந்து அங்கே இருந்த ஒரு கெபி ஒன்றிலே தங்கியிருக்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த எலியாவோடு இடைப்பட்டு சொன்ன காரியத்தை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். அந்த ஓரேபிலே தேவனுடைய பர்வதத்தில் எலியா இருந்த பொழுது ஆண்டவர் எப்படி இந்த எலியாவை வழிநடத்தி சோர்வு, ஏமாற்றம், தோல்வி இவைகள் எல்லாவற்றிலிருந்து எலியாவை விடுவித்து மறுபடியும் ஓடக்கூடிய, மறுபடியும் கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை தொடரக்கூடிய பலத்தை கொடுத்தார் என்பதைத்தான் இந்த நாளில் தியானம் பண்ணி இதை கேட்குற நீங்கள் ஒவ்வொருவரும் பலப்படும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்திலிருந்து அறிமுகமாக சில வார்த்தைகளை சொல்ல நான் விரும்புகிறேன். பக்தன் எலியா இந்த பெயர் சம்பவத்தில் ஒரு சூறை செடியின் கீழே ஏமாற்றத்தோடு தோல்வி மனப்பான்மையோடு சோர்ந்து போன ஒரு நிலைமையில் இருந்ததுக்கு என்ன காரணம்னா, ஏதோ எலியா தேவனை விட்டு ஓடி போனதாக தெரியவில்லை, அல்லது தேவன் மேல் கசந்து கொண்டு இப்படி ஓடி போனதாகவும் நமக்கு தெரியவில்லை. அதற்கு பதிலாக இத்தனை பெரிய அற்புதத்தை கர்மேல் பர்வதத்தில் கண்ட ஆகாபும் யேசபேலும் மனம் திரும்பவில்லையே. அந்த பாகால் அஸ்தரோத்தை விட்டு மனம் திரும்பி சிவனுள்ள தேவனுக்கு வரவில்லையே என்கிற ஒரு ஏக்கம், ஒரு பாரத்தின் விளைவுத்தான் என்று சொல்லப்போனால் தேசத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு எழுப்புதலை காண முடியவில்லையே என்கிற ஒரு ஏக்கம்,
பாரம் தான் அவருக்கு இப்பொழுது. ஓடி போகவும் ஏமாற்றம் தோல்வி இப்படிப்பட்ட சோறு மனப்பான்மைக்குள்ளே அவர் இருந்ததாக நமக்கு தெரிகிறது. இதை கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இந்த எலியா செய்தது போல ஏதோ நமது தனிப்பட்ட வாழ்க்கைக்காக தனிப்பட்ட பிரச்சனைக்காக நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு எலியாவை போல தேசத்தின் ரட்சிப்பு அடிந்து போகிற ஆத்மாக்கள் மனம் திரும்புவதற்கு தேசத்தில் எழுப்பதில்லையே என்கிற பாரம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது இந்த செய்தியின் ஒரு கருத்தாக இருக்கிறது. நல்லா கவனிக்கணும் கர்த்தரை பிள்ளைகள். கர்த்தர் சொல்லுகிறார் 19:7 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். வெகு தூரம் என்றான். அதை கேட்டு பக்தன் எலியா புறப்பட்டு போகிறார். எங்க பெயர்சபா வனாந்திரத்திலிருந்து ஓரே மட்டும் கிட்டத்தட்ட அப்படி கால்நடையா வந்தாவே 14 நாளில் வந்துடலாம் என்றால் அந்த வனாந்தரத்திலிருந்து ஓரே பொருளும் கிட்டத்தட்ட 200 மைல் தூரம் நடந்தால் 14 நாட்களில் வந்துடலாம். ஆனால் 40 நாட்கள் ஆகிறது எலியா அங்கே வந்து சேருவதற்கு. அப்படியானால் ஏன் இந்த 40 நாள் ஆனது என்பது குறித்து நாம் யோசித்து பார்த்தால் இதை நாம் இப்படி அர்த்தம் கொள்ளலாம். இது ஒரு அவிசுவாசத்தின் நடை என்று நாம் எடுக்கலாம். என்று கேட்டால் இஸ்ரவேல் ஜன வனாந்தரத்தில் 40 வருஷம் நடந்தார்கள். அந்த 40 வருஷம் நடந்த நடை அது ஒரு அவிசுவாசத்தின் நடை. என்று கேட்டால் எபிரேயரில் வாசிக்கிறோம், அவர்கள் இளைப்பாறுதலுக்குள்ளே கானானுக்குள்ளே ஏன் போகலை அப்படின்னா அது அவருடைய அவிசுவாசம் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி 40 வருஷம் இஸ்ரவேல் ஜன வனாந்தரத்தில் நடந்த அந்த நடை அவிசுவாசத்தின் நடை போல இந்த 40 நாள் நடந்தது நடையும் எலியாவின் அவிசுவாசத்தின் நடை என்றே நாம் இங்கே கருத தோன்றுகிறது. அதாவது விசுவாச வீரனாக இருந்த இந்த எலியாவுக்கு ஒரு வார்த்தை ஏசபேல் அந்த ஒரு வார்த்தை இத்தனை பெரிய அவிசுவாசத்திற்கும் சோர்வுக்கும் ஏமாற்றத்துக்கும் தோல்விக்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டது. பாருங்க கேட்குற கத்திரி பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நிறைய சாதிச்சிருக்கலாம், நீங்கள் பெரிய பெரிய அற்புதங்களை கண்டிருக்கலாம். என் ஊழியக்காரர்கள் உங்கள் ஆயுசு நாட்களில் மிகப்பெரிய வரங்களை பயன்படுத்தி அற்புதங்களை கண்டிருக்கலாம். ஆனால் ஒரு சின்ன தோல்வி அல்லது பயமுறுத்தல் பிசாசின் போராட்டங்கள் உங்களை சோர்வடை விட்டுதா, சோர்ந்து போனீர்களா, ஏமாற்றத்தோடு இருக்கீங்களா, வெளியே தலை காட்ட முடியாமல் இருக்கீங்களா? கவனிங்கள், கர்த்தரங்களோடு தான் பேசுகிறார். உங்கள் அவிசுவாசத்தை விட்டு ஏமாற்றத்தை விட்டு தோல்வியை விட்டு வெளியே வரும்படியாகத்தான் கர்த்தரண்டிக்கு உங்களோடு கூட இடைபடுகிறார் என்பதை முதல்ல நீங்கள் மனதில் வைக்க வேண்டும். இந்த ஓரே பர்வதம்ங்கிறது மோசே அன்றைக்கு ஆண்டவர் கரத்திலிருந்து பிரமாணத்தை பெற்றுக்கொண்டாரே அந்த இடம்தான் இந்த ஓரே பர்வதம். மட்டுமல்ல அமலேக்கோடு யுத்தம் செய்தபோது மோசே மலையின்மேல் நின்று கோலை வானத்துக்கு நேராக பிடித்து கொண்டு நின்றாரே அந்த இடம்தான் இந்த ஓரே மலை. இன்னும் சொல்ல போனால் தண்ணீர் தாகத்தினால் தவித்த பொழுது இஸ்ரவேல் ஜனம் யாத்திரா 17 அற்புதமாக தண்ணீர் கொடுத்த ஒரு இடமும் இந்த ஓரே பர்வதம் தான். இந்த இடத்திலே தான் இப்பொழுது பக்தன் எலியா வந்து ஒரு குகையிலே தங்கியிருக்கிறார். கவனித்து பார்த்தால் ஆண்டவர் அந்த பெயர்சபா வனாந்திரத்தில் பேசும் பொழுது நீ ஓரேபுக்கு போ அப்படின்னு கர்த்தர் சொல்லலை, அங்கே சொல்லப்படலை. நீங்கள் 7-8 வாசித்து பார்த்தா தெரியும், எழுந்து புறப்பட்டு போகணும்னு சொன்னார் தவிர ஓரே பர்வதம் போன்னு சொல்லலை. ஆனால் பக்தன் எலியா ஓரே பர்வதம் வந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அப்படியானால் இதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். இது ஆண்டவரால் நடத்தப்பட்ட ஒரு நடத்திப்பு என்று கேட்டால், இப்படி சோர்ந்து போன ஏமாற்றம் அடைந்த தோல்வி மனப்பான்மையோடு இருக்கிற பக்தனுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்து பக்தன் எலியாவை பலப்படுத்தி மறுபடியும் தான் வைத்திருக்கிற திட்டம் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த எலியாவை வழிநடத்துவதற்கு எலியாவுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்கு எலியாவை பலப்படுத்துவதற்காக ஆண்டவரே இப்படி நடத்தியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல பல நிலைகளில் நீங்கள் தோற்று போயிருக்கலாம், தோல்வி அடைந்திருக்கலாம், ஏமாற்றம் அடைந்திருக்கலாம். ஸ்தோத்திரம், இந்த செய்தியானது உங்களை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்துவதற்கு உங்களை பலப்படுத்த உற்சாகப்படுத்த தொடர்ந்து ஓடுவதற்கு உங்களை அதற்கு நேராக வழிநடத்துவதற்கான ஒரு செய்தி என்பதை மனதில் வைத்து
நீங்க அதை கேட்கணும். அப்படி கேட்கும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், சோத்ர எல்லா சோர்வு ஏமாற்றம் தோல்விகளை விலக்கி கர்த்தர் உங்களுக்கு இனி செய்ய வேண்டிய பெரிய திட்டங்கள் காரியங்களை செய்து உங்களை பலப்படுத்தி பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்ற வார்த்தையின்படி வழிநடத்த வல்லவராயிருக்கிறான் விசுவாசிக்கிறேன். அப்படியே நடப்பதாக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி அந்த கெபியிலே பக்தன் எலியா சோர்வுற்ற ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது கர்த்தர் எலியாவோடு பேசினார். இந்த செய்தியிலிருந்து மூன்று குறிப்புகளை மனதில் வைக்க வேண்டும். முதல் குறிப்பு சுய பரிசோதனை, செல்ஃப் எக்ஸாமினேஷன், சுய பரிசோதனை. 19 அதிகாரத்தில் 9 வசனம், அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர், எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம், இங்கே உனக்கு என்ன காரியம். இப்போ ஓரேவில் இருக்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், எலியாவே உனக்கு இங்கே என்ன காரியம், என்ன இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய், நான் உன்னை வைத்த இடம் எங்கே, நீ இருக்கிற இடம் எங்கே, உனக்கு இங்கே என்ன காரியம், என்ன காரியம். நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு முன்பு பக்தன் எலியாவோடு ஆண்டவர் நடத்தின நடத்திப்பும் இதுவும் ரொம்ப வித்தியாசமாக இருக்காரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் 17 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் சொல்கிறார், எலியா கேரி சாட்டாண்டைக்கு போய் ஒளிந்து கொண்டிரு என்று சொன்னான். அப்படியே போய் எலியா ஒளிந்து கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் பேசுகிறார், நீ எழுந்து சாரிபாத்துக்கு போ. அதன்படியே எலியா சாரிபாத்துக்கு வந்தான். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 2 இருந்தான். அதன் பிறகு கர்த்தர் சொல்கிறார், நீ சாரிபாத்துன்னு ஆகாப்பு போய் காண்பி. இப்படி ஒவ்வொரு இடத்துல அங்கே நடத்தின நடத்திப்பை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் அங்கே நடத்துவதை பார்க்குற. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தர் கேட்குறாரு, அதே எலியாவை பார்த்து அதே ஆண்டவர் கேட்குறார், எலியாவே உனக்கு இங்கே என்ன காரியம், ஏன் இங்கே வந்தாய், உன்னை வைத்த இடம் எங்கே, நீ இருக்கிற இடம் எங்கே என்று இங்கே ஆண்டவர் கேட்கறது பார்க்குறோம். ஏன் அப்படி கேட்டார்னா, இப்போ இந்த நிலைமையிலிருந்து எலியாவை விடுதலையாக்கி மறுபடியும் தன் ஓட்டத்தை ஓட செய்வதற்கு ஒரு சுய பரிசோதனை எலியாவுக்கு தேவை. நான் ஏன் இங்கே இருக்கிறேன், இங்கே இருக்க வேண்டியவன் என்கிற ஒரு சுய பரிசோதனை அவருக்கு வேணுங்க. இன்றைக்கும் இதை கேட்குற அருமையான கத்திரி பிள்ளைகளே, நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சுய பரிசோதனை வேணுங்க. நம்மை நாமே கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும், நான் எங்கே இருக்கிறேன், எங்கே இருக்க வேண்டியவன், எங்கே இருக்க வேண்டியவள், கத்தர் எங்கே இருக்க சொன்னார், இப்போ நான் எங்கே இருக்கிறேன், என்ன நிலைமையில் இருக்கிறேன். இந்த இடம் கத்தருக்கு பிரியந்தானா, ஆண்டவர் பிரியப்பட்ட இடத்துல தான் இருக்கிறேனா, கத்தர் சொல்லித்தான் இருக்கிறேனா, என்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நம்மை பரிசோதனை செய்து பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த செய்தியை நீங்கள் கேட்கணும். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அடிக்கடி நம்மை சுய பரிசோதனை செய்வதற்கு வழிநடத்துவார். அதைத்தான் எலியாவுக்கும் நடத்தியிருக்கிறார். கவனிங்கள், அந்த சுய பரிசோதனை ஒன்று ஒன்றா சொல்கிற பாருங்க. முதலாவது நீங்கள் 19 வசன வாசி பார்க்கலாம். 19:2, அப்பொழுது இயேசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள். நாளைக்கு இந்நேரம் உன் உயிர் உன்னை விட்டு எடுக்கப்படும் என்று இயேசபேல் சொன்ன வார்த்தையை கேட்டுத்தான் பக்தன் எலியா ஓட்டமாக ஓடி கிட்டத்தட்ட 100 ஓடி வனாந்தரத்திலே தங்கி இருக்கிறார். எத்தனை பயங்கரம் பாருங்க, கர்மேலி மேல் நின்று தேசத்தையே தேவனுக்கு நேராக திருப்பின மாபெரும் பக்தன் இந்த ஒரு வார்த்தையை கேட்டு அவர் ஓடி போனார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பக்தன் எலியா இயேசபேலின் வார்த்தையை நம்புகிறார், ஆனால் இந்த இடத்துல கர்த்தரின் வார்த்தையை நம்பவில்லை. ஆண்டவரின் வார்த்தையை காட்டிலும் இயேசபேலின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டார். அந்த இயேசபேலின் வார்த்தைக்கு இடம் கொடுத்து விட்டார். அதன் விளைவு பாருங்க, பயம், ஏமாற்றம், தோல்வி, எத்தனை ஒரு பின்மாற்றம் பார்த்தீங்களா. இதை கேட்குற கத்திரி பிள்ளையை, நம்ம யார் வார்த்தையை நம்புகிறோம்,
ஆயிரம் சூழல் இருக்கலாம், நமக்கு நம்ம சுற்றிலும் பயங்கரங்கள் நேரலாம், நினைத்தபடி நடக்காமல் இருக்கலாம், நினைப்புக்கு மாறாக நடக்கலாம். என்ன நடந்தாலும் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் சரி, கர்த்தனை சொல்லுகிறார், நம் யார் வார்த்தையை நம்புகிறோம், யார் வார்த்தைக்கு இடம் கொடுக்குறோம், சாத்தான் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, எதிராளி வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, அல்லது சூழ்நிலைகளுக்கு முதலம் கொடுக்குறோமா, அல்லது இவைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய பலனை கொடுத்த இதுவரை நடத்தி வந்த ஆண்டவரின் வார்த்தைக்கு செவி கொடுக்குறோமா என்கிற ஒரு தற்பரிசோதனை நமக்கு வேணும். இந்த கேட்குறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இந்த விஷயத்திலே உங்களுக்கு ஒரு தற்பரிசோதனை தேவை. யாருக்கு முதலிடம், யார் வார்த்தைக்கு முதலிடம், யாரை முதலிடத்தில் வைக்கிறோம், சூழ்நிலையா, மனிதர்களையா, சாத்தானையா, அல்லது இதுவரை நடத்தின எபெனேசராகிய தெய்வம் ஆண்டவர் இயேசுவை முன்னிறுத்துகிறோமா என்கிற ஒரு பரிசோதனை நமக்கு இந்த நேரத்தில் வேணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆதியாம் 16 அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தாராள் ஆண்டவரை நம்புவது காட்டும் அடிமை பெண்ணாகிய ஆகார நம்பிட்டா பாரு, அவளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆபிரகாமோடு மறுமனையாட்டி ஆக்கி இஸ்மவேலை கொண்டு வந்து விட்டார்கள். பார்த்தீங்களா, அதே போல் நமது வாழ்க்கையில் அநேக நேரத்தில் ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல அவர் சத்தம், அவருடைய கட்டளை, அவருக்கு கீழ்ப்பட்ட இடத்துல வேற ஒன்றை வைத்து விடுகிறனால தான் நமக்கு பிரச்சனை வருகிறது. நல்லா கவனிக்கானதே ஸ்தோத்திரம். இன்னொரு பாடத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். நேற்றைய தினத்திலே தான் பக்தன் எலியா கர்மேலி மேல் மிகப்பெரிய அற்புதத்தை செய்து தேசமே திரும்பி பார்க்கக்கூடிய தலைவராக தீர்க்கதரிசியாக இருந்தார். வானத்திலிருந்து அக்கினி இறக்கினார், பலியை பட்சித்த பொழுது தேசமே தேவனுக்கு நேராம திரும்பி விட்டு, அப்படிப்பட்ட எழுப்புதலை கண்ட, அப்படி தேசத்தையே தேவனாக திருப்பின அந்த மாபெரும் பக்தன் அடுத்த நாளே பாருங்க ஓடி போயிட்டார் வனாந்தரத்துக்கு. நேற்ற தினத்துல மலையின் உச்சியில் இருந்தார், இன்றைக்கு பள்ளத்தாக்கின் ஆழத்தில் இருக்கிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். நமது வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணங்க. ஒரு பெரிய வெற்றிக்கு பிறகு ஒரு பெரிய தோல்வி இருக்கிறது, மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு சோதனை இருக்கிறது அப்படின்னு மனசில் வைக்கணும். எல்லா பக்கமும் சந்தோஷமாக இருக்கீங்களா, ஆசீர்வாதமாக இருக்கிறதா, எல்லாம் கைகூடி வந்திருக்கிறதா, சில காரியங்களை சாதித்திருக்கீங்களா, ரொம்ப உயர்வுக்கு போயிருக்கீங்க, அங்கே தான் ரொம்ப கவனமாக இருக்கணும், நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு தோல்விக்கு பிறகுதான் நம்ம எச்சரிக்கையாக இருப்போம், ஆனால் வெற்றிக்கு பிறகு தான் அதிகமாக எச்சரிக்கையாக இருக்கணும். அங்கே தான் சாத்தான் நமக்கு கண்ணியை வைத்திருக்கிறேன், அங்கே தான் விழுகை இருக்கிறது அங்கிறத மனசில் வைக்கணும். வாலிப தம்பி தங்கச்சி படிப்பில் பெரிய வெற்றியை பெற்றுக்கலாம், நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கலாம், சில வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கலாம், கவனிங்கள். சோத்திர தேவ பிள்ளைகள், அடுத்து ஒரு சோதனை இருக்கிறது, நீ மனசில் வைக்கணும், அந்த சோதனைக்கு தப்பணும், அதுக்காகத்தான் முன்னெச்சரிக்கையாக கர்த்தர் பேசுகிறார். பாருங்கள், எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனம் வெளியே வந்தார்கள், செங்கடங்கிற மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கண்டார். அடுத்து பாருங்க, அடுத்து மூணு நாளே ஒரு சோதனை, தண்ணீர் இல்லை என்று முறுமுறுத்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. பக்தன் தாவீதை பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் மிகப்பெரிய ஒரு வெற்றி, அந்த வெற்றிக்கு பிறகுத்தான் தோல்வி அவருக்கு வந்திருக்கிறது. ஆண்டவர் இயேசுவை பாருங்கள், ஞானஸ்தானம் பெற்று கரையேறி வந்தவுடனே இவரை நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று அந்த மகிமையான சாட்சிக்கு பிறகு உடனே சோதனைக்காரன் வந்தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸ்தோத்திரம். இப்படி அநேக நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு பெரிய எரிகோ வெற்றி, அதன் பிறகு பாருங்க ஆய் என்கிற சின்ன ஒரு பட்டத்தில் மிக பெரிய தோல்வி அடைஞ்சார்ல யோசுவா. ஆகவே தான் சொல்லுகிற தேவ பிள்ளைகள், சாதித்து விட்டதாக நினைத்து நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. நீங்க எப்பக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நினைத்து ஆண்டவரை மறக்கக்கூடாது, ஜபத்தை நிறுத்தக்கூடாது. ஆக கவனமா இருங்க. அந்த பாடத்தை இந்த இடத்துல எலியாவுக்கு கற்றுக் கொடுக்கிறார், நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார், கவனமா இருங்கள். ஆகவே தான் 1 Corinthians 10:12 நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். நிற்கிறேன் எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கை இருக்கிறவன். அந்த வசந்த வாசிங்க பார்க்கலாம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன், விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். பாத்தீங்களா, ஆகவே தான் ரொம்ப எப்பவுமே நம்ம கவனமா இருக்கணும், நமது அடிகள் மேல் எச்சரிக்கையாய் கவனமாய் நம்ம இருக்க வேணும். அடுத்து இந்த சுய பரிசோதனை என்றதில் இன்னொரு காரியத்தை கூட மனசில் வைக்கணும். ஆண்டவர் இந்த எலியா புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இன்னொரு கருத்து கார்த்தரத்தை என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இவர் ஏன் இப்படி ஓடி போனார்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்க போகிறது, கர்த்தர் என்ன செய்வார் என்றெல்லாம் அவர் அறியாதிருந்தார். ஆகவே தான் இப்படி கேள்வி கேட்கிறார், ஆண்டவரே நான் உருவம் மாத்திரம்தான் இருக்கிறேன், ஏன் புராணனை வாங்க தேடுகிறார்கள் என்று சொல்லுகிறார். இதோட கதை முடிந்ததுங்கிற மாதிரி பேசுறாரு. இந்த எலியா இன்னொரு வார்த்தை சொல்ற, ஆண்டவரே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், போதும் கர்த்தாவே, இதோடு என் வாழ்க்கை முடிந்தது, இதோடு என் காரியம் முடிந்தது, அவ்வளவுதான் என்று தாமாக அவரே ஒரு கணக்கு போடுறார். ஆனால் இந்த எலியாவை குறித்து ஆண்டவருக்கு பெரிய திட்டம் இருக்கிறது இல்லையா, இனிமேல் பெரிய ஊழியம் இருக்கிறது. சீரியாவின் மேல் ஆசகலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும், இஸ்ரவேலின் மேல் எகுவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும், இவர் ஸ்தானத்தில் எலிசாவை அடுத்த தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணணும். மிகப்பெரிய ஒரு ஊழியம் இருக்கிறது இவருக்கு. ஆனால் அது அறியாத பட்சத்தில் இவர் இதோட கதை முடிந்தது என்பது போல பேசுகிறார். பாரு வாழ்க்கையில் சில தோல்விகள் ஏமாற்றம்லாம் வரும்பொழுது நாம் இந்த முடிக்கு ஒருவர் அவ்வளோதான், முடிஞ்சது, இந்த குடும்பம் அவ்வளோதான், இந்த பிஸ்னஸ் அவ்வளோதான், ஆக என் வாழ்க்கை அவ்வளோதான் என்றும் ஒரு முடிவுக்கு வருகிறோம். கவனிங்கள், ஆண்டவர் எப்பொழுதுமே தாம் செய்ய போகிறதை முன்கூட்டியே எல்லாவற்றையும் சொல்லிவிட மாட்டார். நாம் கீழ்ப்படிய 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 படிப்படியாக நம்ம வழிநடத்துவார். அதான் ஆண்டர் காட் ஸ்டைல். ஆகவே ஒவ்வொரு காரியத்திலும் தேவ பிள்ளைகள் படிப்படியாக கீழ்ப்படிந்து கொண்டே நீங்கள் போகும் பொழுது அவ்வப்போது வாசலை திறந்து உங்களை வழிநடத்தி உங்கள் காரியங்களை ஜெயமா இருக்க பண்ணுகிற நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி, அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் கீழ்ப்படி விஷயம் கீழ்ப்படியுங்க. ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் முன்கூட்டியே சொல்லிவிட மாட்டார், சொல்லி நடத்த மாட்டார். அப்படி எல்லாவற்றையும் முன்கூட்டியே சொல்லி நடத்தி விடுவார்னு சொன்னால் உங்களுக்கு விசுவாசமே இல்லாமல் போயிடும். ஆகவே தான் கர்த்தர் அநேக காரியங்களை மறைவாக வைத்திருந்து அவ்வப்போது நீங்கள் கீழ்ப்படிய கீழ்ப்படி நடத்துவார் என்பதை மனதில் வைத்து எத்தனை தோல்விகள் ஏமாற்றம் வந்தாலும் தொடர்ந்து ஓடுங்க, தொடர்ந்து கீழ்ப்படிங்க. ஆக ஜபத்தை விட்டுட்டீங்களா, ஜபத்தை தொடங்குங்க. விசுவாசத்தை இழந்துட்டீங்களா, மறுபடியும் அந்த விசுவாசத்துக்கு வாங்க. போதும் கர்த்தாவே என்று சொல்லி ஆக நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா, மறுபடியும் சோர்வை அகற்றி மறுபடி ஓடுவதுக்கு ஆயத்தமாகுங்க. உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா, இல்ல கையை வச்சாமே. இன்னொரு விஷயத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 19:13 கொஞ்சம் வாசி. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். வெளியே வந்து கெபியின் வாசலிலே நின்றார். கர்த்தர் பேசுறாரு, இப்போ சோர்ந்து போய் ஏமாற்றத்தோடு தோல்வி மனப்பான்மையோடு கெபியில ஒதுங்கி இருக்கிறாரு, மறைந்து கிடக்கிறா, தனிமை, வெறுமை, தோல்வி, இப்படி பல நிலைகளிலே முடங்கி இருக்கிற தேவ மனிதனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், எலியாவே நீ கெபியை விட்டு வெளியே வா என்று சொன்னார். அதை கேட்ட பக்தன் எலியா வெளியே வந்து தேவனுக்கு முன்பாக நின்றார். இதிலிருந்து நம்ம ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்வோம். என்ன, எத்தனை தான் உங்களுக்கு சோர்வு வந்தாலும் சரி, ஏமாற்றம் இருந்தாலும் சரி, பயமுறுத்தின செய்திகள் வந்தாலும் சரி, உங்கள் காரியங்கள் நடக்காமல் போனாலும் சரி, உங்கள் காரியங்களுக்கு மாறாக காரியங்கள் நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அல்லது ஒருவேளை தேவ ஊழியர் கவனிக்கணும், ஐயோ எதிர்பார்த்த எழுப்புதலை தேசத்தில் பார்க்க முடியல, கலாச்சாரம் சீரழிந்து விட்டது, தேவ பிள்ளைகளுடைய ஜப வாழ்க்கை போய்விட்டது, ஆக தேசமே கெட்டு கிடக்கிறது, தேவ பிள்ளையுடைய வாழ்க்கை சீரழிந்து கிடக்கிறது, ஐயோ என் ஜபம் என்னாவது, இவ்வளோ நாள் ஊழியர் செய்து இவ்வளோ ஜெபித்து ஆக என்ன ஒன்றும் நடக்கலை என்று சொல்லி ஒருவேளை உங்களுக்கு ஆவிக்குரிய சோர்வு கூட வந்திருக்கலாம். கவனியுங்கள், இந்த நேரத்தில் கர்த்தர் பேசுறாரு, எலியா வெளியே வா. உடனே பக்தன் எலியா தன் தனிமை விட்டு, வெறுமை விட்டு, சோர்வு விட்டு வெளியே வந்து நின்றான். என்னத்தான் நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் சரிங்க, எல்லாம் நேர்மாறா இருந்தாலும், சூழ்நிலை எல்லாம் தலைகளா இருந்தாலும் சரி, இது நடக்காது முடியாது ஆகாதுங்கிற சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்றாரா வெளியான வெளியே வரணும். ஆக இன்னைக்கு இதை பார்க்குற கேட்குற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், ஒருவேளை நீங்களும் சில கெபியில் கிடக்கலாம், குகையில் கிடக்கலாம், ஒரு கடன் பிரச்சனை, போராட்டம், குடும்ப பிரச்சனை, வியாதி, பல நிலைகளிலே ஒரு கெபியை போல குகையை போல நீங்கள் உள்ளே கிடக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல, வெளியே வா மகளே, வெளியே மா மகனே, உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியம் பயங்கரமாக இருக்கிறது, நீ ஏன் இன்னும் அப்படி சோர்வோடு இருக்க வேண்டும், ஏமாற்றத்தோடு இருக்க வேண்டும், தனிமையோடு இருக்க வேண்டும், இல்லை உன்னை குறித்த காரியங்கள் பெரிதாக இருக்கிறது, நீ கெபியை விட்டு வெளியே வா
குகை விட்டு வெளியே வா, உனக்கு இருக்க அந்த பிரச்சனை விட்டு வெளியே வா என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து அடைக்கிறார். இப்போ நீங்கள் வெளியே வந்து மறுபடி ஜபத்தை தொடங்குங்க, வெளியே வந்து மறுபடி ஆண்டவர் உறுதியாக பற்றி கொள்ளுங்க, மறுபடியும் வேத வசனத்தை விசுவாசிங்க, ஆண்டவரை நம்புங்க. கர்த்தர் சொல்கிறா, சோத்திரம், நீங்கள் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் மட்டுமல்ல, உங்களை குறித்து தேவனித்த பெரிய திட்டங்களை ஏற்ற காலத்தை நிறைவேற்றுவார். ஹலலூயா. ஆண்டவர் எப்படிங்க நம்ம வழிநடத்தி எப்படி காரியத்தை முடிப்பார்னா, என்னத்தான் நிலைமையா இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அப்போதான் அடுத்த கட்டளை வரும். நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ரா முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாமல் வெறுமையான படகோடு சீமோன் பெதிர் கடற்கரையில் இருக்கிறார். அந்த நேரம் பார்த்து கர்த்தர் பேசுறார், சீமோனே, உன் படகை தள்ளி கொண்டு, ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள். உன் முதல்ல சொல்றார், முதல்ல உன் சற்றே உன் படகை தள்ளுன்னு சொல்றார் முதல்ல. அப்போ கேட்ட பக்தன் பேதுரு சற்றே தன் படகை தள்ளி கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் அமர்ந்து போதகம் பண்ணினார். அதன் பிறகுதான் அடுத்த வார்த்தை வருகிறது, ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்க. அப்படி போட்ட பொழுது, ஆண்டவர் வார்த்தை நம்பின பொழுது, திரளான மீன், 2 படகு அமிழத்தக்கதான மீன்களை பிடித்து வெற்றி பெற்றார். பார்த்தீங்களா? அப்போ அந்த முதல் கட்டளைக்கு, சற்றே தள்ளு என்று சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படியாது இருந்திருந்தால் 2 பெரிய கட்டளை வந்திருக்காது. ஆக 2 பெரிய படகு நிரம்புற அளவுக்கு மீன் கிடைச்சிருக்காது, வாழ்க்கை தோல்வியாக முடிஞ்சிருக்கும். பார்த்தீங்களா? ஆகவே தான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் படிப்படியாக நடத்துகிறவர். அப்படி நடத்தும் பொழுதெல்லாம் நீங்கள் கீழ்ப்படிந்து விட்டால், எத்தனைதான் ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலை, வெறுமையான படகு, வெறுமையான இருதயம், வெறுமையான எதிர்காலம் இருந்தாலும், கீழ்ப்படியும் பொழுது அடுத்த கட்டளை வரும். அடுத்து உங்களுக்கு ஒரு பெரிய வாசலை தேவன் திறப்பார், உங்கள் காரியங்கள் ஜெயமா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறா, அடைக்கப்பட்ட வாசல் உங்களுக்கு தேவன் திறப்பார். ஸ்தோத்திரம். உங்கள் பாத ராஜபாதையா இருக்கும், உங்களுக்கு விசாலமான பெரிய நன்மைகளை தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே இப்படி சொல்ற வார்த்தை கீழ்ப்படிந்து மறுபடியும் ஜபத்துக்கு வாங்க, கர்த்தர் வைத்த இடத்துக்கு மறுபடியும் வாங்க, மறுபடியும் கர்த்தர் உறுதியாய் பற்றி கொள்ளுங்க, மறுபடியும் விசுவாசிங்க, மறுபடியும் ஒரு புதிய ஆரம்பத்தை தொடங்குங்கள், உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். இத்தனை பாடங்களை பக்தன் எலியாவுக்கு ஆண்டவர் இந்த ஓரே விலை கற்றுக் கொடுத்தார். ஆகவே தான் சொன்ன சுய பரிசோதனை, எலியா சுய பரிசோதனை செய்வதற்காக அந்த ஓரே விலை எலியாவை நடத்தினார். இதை கேட்ட உங்களையும் பார்த்து கற்று சொல்லுகிறார், உங்களை நிதானிச்சு பாருங்க, ஆராய்ந்து பாருங்க, மறுபடியும் கர்த்தர் வைத்த ஸ்தானத்துக்கு இடத்துக்கு வாங்க, ஒரு புதிய ஆரம்பம் உண்டு. ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். முதல் குறிப்பை பார்த்தோம், சுய பரிசோதனை. 2 தேவ கிருபை என்கிற தலைப்பில் பார்க்கலாம். தேவ கிருபை, 1 Kings 19:11. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார், கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று, பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்னி உண்டாயிற்று, உண்டாயிற்று. அக்னியிலும் இருக்கவில்லை, அக்னியிலும் இருக்கவில்லை. அக்னிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம், இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பக்தன் எலியா கெபியூட்டி வெளியே வருகிறார். வெளியே வந்த பிறகு நடக்கிற காரியத்தை வாசிக்க கேட்டோம். என்ன நடக்குது? ஸ்தோத்திரம். 1, பலத்த பெரும் காற்று உண்டாயிற்று. 2, பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. 3, அக்னி உண்டாயிற்று. இந்த 3 கர்த்தர் இருக்கவில்லை. 4, மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அந்த மெல்லிய சத்தத்தின் பொழுது தான் கர்த்தர் பேசுகிறார், எலியாவே, உனக்கு இங்கே என்ன காரியம், என்ன காரியம்? இந்த மெல்லிய சத்தத்தை தான் நான் தேவ கிருபையாக பார்க்கிறேன். ஏன்னு கேட்டா, இப்பொழுது பக்தன் எலியாவுக்கு தேவை
இந்த பெரும் காற்றோ பூமி அதிர்ச்சியோ அக்னியோ அல்ல, அவருக்கு இப்போ தேவை மெல்லிய சத்தம் தான். ஏற்கனவே சோர்ந்து போயிருக்கிறார், ஏமாற்றத்தோடு இருக்கிறார், தோல்வி மனப்பான்மையோடு இருக்கிறார், தனிமை வெறுமையோடு திகிலோடு இருக்கிறார். அவருக்கு பெரும் காற்றோ அக்னியோ பூமி அதிர்ச்சியோ அவர் இருதயத்தை மாற்றவோ சமாதானத்தை கொடுக்கவோ முடியாது, இன்னும் பயத்தை தான் உண்டு பண்ணும். அவருக்கு தேவை மெல்லிய சத்தம். ஆகவே தான் ஆண்டவர் பெரும் காற்றில் இல்லை, பூமி அதிர்ச்சியில் இல்லை, அக்கினியில் இல்லை, இப்போ எலியாவுக்கு தேவை மெல்லிய சத்தம், மெல்லிய சத்தம். இத்தனை காரியங்கள் நடந்தாலும் கர்த்தர் வைத்த ஸ்தானத்தை விட்டு ஓடி வந்தாலும் கர்த்தர் மெல்லிய சத்தத்தோடு பக்தனோடு பேசி உணர்த்தி தொடர்ந்து ஓட கிருபை கொடுத்தார்னா அதுக்கு பேர் தாங்க அவரது கிருபை, கிருபை. அதைத்தான் சொன்னேன், தேவ கிருபை. இதில் பார்த்தீங்கன்னா நமது ஆண்டவருடைய எத்தனை அற்புதமான நல்ல ஆண்டவருங்க. ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்கிறார்களோ அதற்கேற்றது போல் அவர்களோடு இடைபடுகிற நல்ல தெய்வத்தை நம்ம பார்க்குறோம். இங்கே அக்னி மூலமாக இடைபடலை, பெரும் காற்று மூலமாக இடைபடலை, பூமி அதிர்ச்சி மூலம் இடைபடல, மெல்லிய சத்தத்தோடு இடைபட்டு எலியா எப்படி இருக்கிறாரோ அதற்கேற்றது போல இந்த பக்தனோடு இடைப்பட்ட நல்ல ஆண்டவரையா, நாம் எப்படி இருக்கிறோமோ அதற்கேற்றது போல நம்மை நடத்துகிற, நம்மை சந்திக்கிற, நம்மோடு பேசுகிற, நம் ஸ்தானத்துக்கு வந்து நம்மை நடத்துகிற அன்பின் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமது ஆண்டவர் இயேசு பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்து சிலுவைக்கு போய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 உயிரோடு இருந்து நம்ம எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை உண்டாக்கினார் என்றால் இயேசு பரலோகத்தில் இருந்திருக்கலாம், அல்ல ஒரு தூதனை அனுப்பியிருக்கலாம், அல்ல ஒரு கட்டளை போட்டிருக்கலாம். ஆனால் நாம் இருக்கிற நிலைமையிலே நம்மை வந்து சந்தித்து பாவிகளின் சிநேகிதர் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு ஆக பாவிகளோடு உட்கார்ந்து போஜனம் பண்ணி அவர்களோடு நடந்து அவர்களை நடத்தி அவர்களுக்காக மரித்தார் என்றார், நாம் இருக்கிற நிலைமையிலே நம்மை சந்தித்து நம்மை தூக்கி எடுக்கிற நல்லவர் ஆண்டவரையா, ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, சங்கீதம் 18:25-26 கொஞ்சம் வாசிங்க. 18:25-26 தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவர், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். புனிதருக்கு புனிதராக, உத்தமனுக்கு உத்தமராக காட்சி அளிக்கிறவர், மாறுபாடுள்ளவனுக்கு மாறுபடுகிறவராகவும் காட்சி அளிக்கிற அவர்கள் இருக்கிற நிலைமையோடு அவர்களோடு இடைபடுகிற தேவன். பாத்தீங்களா, என்ன அருமையான ஒரு வசனம் பாருங்க. உண்மைத்தான், குறித்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஒரு மோட்ச பிரயாணி, பில்கிரிம் இல்லையா, அவர் ஒரு மோட்ச பிரயாணி. அவர் தூரத்தில் அவைகளை கண்டு அந்நியரும் பரதேசியம் என்று அறிக்கையிட்டு அந்த தேசத்துக்காக வாழ்ந்த, அந்த தேசத்துக்காக பூமியில கூடாரத்தில் கூடியிருந்த பக்தன். ஆகவேத்தான் சொன்னேன், அவர் ஒரு மோட்ச பிரயாணி. அவருக்கு பாருங்க எப்படி இடைபடுகிறார். ஆதியாகம் 18 நீ வாசித்து பாருங்க, 3 வருகிறார்கள். அவர்கள் வந்து ஆபிரகாமை சந்தித்து அடுத்த உற்பத்தி கால திட்டத்தில் உனக்கு ஒரு குமாரர் இருப்பான்னு சொல்றதை பார்க்கிறோம். அந்த சந்திப்பு பார்த்தீங்களா, அவர்கள் ஒரு யாத்திரை செய்கிற யாத்திரிகர் போல் அங்கு இடைபடுகிறார் பாரு. அதில் ஒருவர் ஆண்டவர் நம்ம பார்க்கிறோம். ஆக மோட்ச பிரயாணியாக ஆபிரகாமுக்கு ஒரு யாத்திரிகர் போல வந்து சந்திக்கிறார். யோசுவா பாருங்க, ஒரு படை தளபதி. அந்த படை தளபதிக்கு ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துகிறார், யோசுவா 5:13-15 வாசித்து பார்த்தீங்கன்னா, சேனையின் அதிபதியாக வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏங்க சேனையின் அதிபதி அவர்னா, யோசுவா ஒரு சேனையின் தளபதி. ஆக அவருக்கு எப்படி காட்சி கொடுக்கிறார் பாருங்க, சேனையின் அதிபதியாக வந்திருக்கிறேன், பயப்படாத யோசுவாவே, நான் உனக்கு முன்பாக போகிறேன், நீ எனக்கு முதலிடம் கொடுத்து அடுத்த ஸ்தானத்தில் இருந்தா எல்லாம் வெற்றி தான் அப்படின்னு சொல்லி சேனையின் அதிபதியாக தம்மை வெளிப்படுத்தி வெற்றி கொடுத்த தேவன் அல்லவா, பிரைஸ் தி லார்ட். அதே நேரத்தில் யாக்கோபை பார்த்தீங்கன்னா, யாக்கோபு தேவனோடு மாம்சத்திலே போராடுகிறவன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்.
ஆக நீங்கள் ஆதியாகமம் 32:24 பார்த்தீங்கன்னா, அப்படி மாம்சத்தில் போராடுகிறவராக யாக்கோபுக்கு வெளிப்படுத்துறார். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அவன் பிறக்கும் பொழுது, தாயின் வயிற்றில் பிறக்கும் பொழுது குதிகாலை பிடித்து கொண்டு பிறந்தான். அவன் மாம்சத்தில் போராடுகள் வெளிப்பட்டான். அப்படிப்பட்டவனுக்கு மாம்சத்தில் போராடுகிறார் பாரு. ஆகவே தான் சொன்னேன், நமது ஆண்டவர் யாருனா, நாம் இருக்கிற நிலைமையிலே நம்மை சந்திக்கிற அன்பின் ஆண்டவர். இங்கே பாருங்க, இந்த எலியாவுக்கு இப்போ தேவை மெல்லிய சத்தம்தாங்க. பெருங்காற்று பூமி இது அக்னி அல்ல. அந்த மெல்லிய சத்தத்தோடு பேசுகிறார். அது கேட்குற தேவ பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தை ஆண்டவருக்கு தெரியும், உங்கள் சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும், உங்கள் உள்ளம் ஆண்டவருக்கு தெரியும், உங்கள் பலம் தெரியும், பலகீனமும் தெரியும். அதை கேட்டது போல உங்களிடத்துல இடைப்பட்டு உங்களை தூக்கி எடுக்கிற ஆண்டவர் நமது ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. ஆகவே பயப்படாதீங்க. ஸ்தோத்திரம். பயமுறுத்துகிறவர் அல்ல. அதாவது நியாய தீர்ப்பு தேவைத்தான், தண்டனை தேவைத்தான். பாவம் செய்யும் பொழுது, தொடர்ந்து மீறுதல் செய்யும் பொழுது அதுக்கு சிச்சை தண்டனை தேவைத்தான். ஸ்தோத்திரம். இல்லைன்னு சொல்லலை. ஆக நியாய தீர்ப்பு தண்டனை விட ஸ்தோத்திரம் மெல்லிய சத்தமாகிய கிருபைத்தான் அதிகமாய் தேவைப்படுகிறது. ஒரு பக்தன் சொன்னாருங்க இப்படி, அவர் பேர் என்னன்னா ஆஸ்வால்ட் சாண்டர்ஸ் அப்படின்னு ஒரு பக்தன் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, இடிமுழக்கம் அக்னி இது பயத்தை கொண்டு வருகிறது, கிருபையின் சத்தமே எழுப்புதலை கொண்டு வருகிறது. மறுபடியும் சொல்கிற, இடிமுழக்கம் அக்னி பயத்தை கொண்டு வருகிறது, கிருபையின் சத்தமே எழுப்புதலை கொண்டு வருகிறது. உண்மைத்தான். சீனாய் மலையின் இடிமுழக்கத்தை விட கல்வாரி சிலுவையின் இரக்கமே மனிதரை ரட்சிக்கிறது இன்றைக்கும் இல்லையா? ஆக நியாய தீர்ப்பு தண்டனைங்கிறத விட கிருபை, கிருபை அந்த மெல்லிய சத்தமாய் கிருபை. இன்னைக்கு நீங்கள் நான் அப்படித்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கல்வாரி சிலுவையின் மெல்லிய சத்தம், கிருபையின் சத்தத்தினால நம் உள்ளம் உடைந்து மனம் திரும்பி தேவன் அண்டி இருக்கிறோமே. அப்போ மனம் திரும்புதலுக்கு தேவை இந்த மெல்லிய சத்தமாகிய கல்வாரியின் சத்தம், கிருபையின் சத்தம். இதை கேட்குற தேவ பிள்ளைகளே, இந்த எலியாவின் உள்ளம் உடைந்தது எதனால? அக்னியினால் அல்ல, பெரும் காற்றினால் அல்ல, பூமி அதிர்ச்சினால் அல்ல, மெல்லிய சத்தத்தில் பேசினாரே, அதன் மூலம் எலியாவின் இருதயம் உடைந்தது. இன்னும் கேட்குற தேவ பிள்ளைகளே, கிருபையின் சத்தம், மனம் திரும்புதலின் சத்தம், இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கத்தின் சத்தம், மகளே மகனே திரும்பி எழும்பி வா, வருத்தப்பட்ட பாரம் சுமக்கவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாடு தருவேன். அந்த மெல்லிய சத்தம், அந்த கிருபையின் சத்தம் மனுஷனை தூக்கி எடுக்கிறது. திரளான ஜனங்களை கண்டபொழுது மனதுருகினார் என்று எழுதப்பட்ட அந்த மெல்லிய சத்தம், வியாதியஸ்தலை கண்டபொழுது அவர்கள் மேல் மனதுருகினார் அந்த மெல்லிய சத்தம், கல்வாறு சிலுவையில் தொங்கும் பொழுதும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று தன்னை அடித்த, காரி உமிழ்ந்த, கன்னத்தில் அறைந்த, சிலுவையில் தொங்கும் போது கூட தூஷித்த அந்த ஜனங்களுக்காக ஜெபித்த, மனம் திரும்புவதற்காக ஜெபித்த, மன்னிப்பின் ஜபமாக்கி அந்த மெல்லிய சத்தம் என்ன நடந்தது? கல்வாரிக்கு பிறகு பெந்தகோச நாள் என்று 3000, 5000, 8000 பேர் உள்ளத்தை உடைத்து விட்டதுங்க. எது? கல்வாரி சிலுவையில் மன்னிப்பின் ஜெபம். ஆகவே தான் சொல்கிறேன், மெல்லிய சத்தம். இது கேட்குற தேவ பிள்ளைகளே, உங்கள் உள்ளத்தை இருதயத்தை உடைக்கக்கூடிய வார்த்தை இது. இதை கேட்குற நீங்கள் கவனிங்க. ஸ்தோத்திரம். உங்கள் குடும்பத்தை, உங்களை மனம் திரும்ப பண்ணி மறுபடியும் தூக்கி நிற்க கிருபையின் சத்தம் இருக்கிறது. பயப்படாதிருங்க, நான் சொன்னபடி உங்களுக்கு நடக்கும் என்று பவுல் விசுவாசித்தது போல, கர்த்தவங்க சொன்னபடி நடக்கும் விசுவாசிங்க. அடைத்த உண்மையுள்ளவர் நடத்துவார்னு விசுவாசிங்க. கடைசிவர் நடத்துவார்னு விசுவாசிங்க. கைவிட மாட்டார்னு விசுவாசிங்க. இதுவரை நடத்தி இனியும் நடத்துவார்னு விசுவாசிங்க. இந்த மெல்லிய சத்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து மறுபடியும் எழும்படி கர்த்தவங்களை அடைக்கிறா, உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இல்லை கையை உயர்த்தி ஹல்லேலூயா. பக்தன் எலியாவுக்கு இந்த சோர்வு ஏன் வந்ததுன்னா, இத்தனை பெரிய காரியங்களை செய்தோம், ஏசவேல் ஆகா மனம் திரும்பலையே, என் ஊழியம் தோல்வியோ என்று தோல்வி மனப்பான்மையோடு இருக்கிறார்கள். என்னன்னா, இவ்வளவு நான் பிரயாசப்பட்டும் என் ஊழியம் தோல்வி அடைந்து விட்டதோ. அவர் தாங்க அப்படி நினைக்கிறாரு. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, எலியாவே பாகாலுக்கு முடங்காத 7000 பேர் இருக்காங்கப்பா, அந்த 7000 பேரும் உன் சத்தத்தை கேட்டு மனம் திரும்பினவர்கள்.
அந்த 7000 பேரும் உன் ஊழியத்தின் நிமித்தம் உருவானவர்கள். உன் ஊழியம் தோல்வி இல்லை, உன் ஊழியம் வெற்றி. இன்னும் பெரிய ஊழியத்தை வைத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த மெல்லிய சத்தத்து மூலமாய் பக்தன் நடத்தினார். பாரு என்ன அருமையான ஆண்டவருங்க. கர்த்தர் சொல்றார், உங்களை பார்த்துங்க, உங்க குடும்ப வாழ்க்கை தோல்வி இல்லை. நீங்க தான் நினைக்கிறீங்க அப்படி, என் குடும்ப வாழ்க்கை தோல்வியோ, என் திருமண வாழ்க்கை தோல்வியோ, என் ஊழியம் தோல்வியோ. கர்த்தர் சொல்றார், உங்க குடும்ப வாழ்க்கையோ திருமண வாழ்க்கையோ அல்லது உங்கள் ஊழியமோ தோல்வி அல்ல. கவனிங்க, கவனிங்க. எல்லாவற்றுக்கும் பலனை நாம பூமியில் எதிர்பார்க்க முடியாது. எல்லாவற்றுக்கும் பலனை உடனே எதிர்பார்க்க முடியாது. எலியா பிரச்சனை அதுதான், பலனை பார்க்க முடியல. நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறேன் ஆண்டவரே என்று சோர்ந்து போயிட்டா இருப்பாரு. ஆகவேத்தான் சொல்ல, எல்லாவற்றுக்கும் பலனை பூமியில் எதிர்பார்க்காதீங்க. எல்லாவற்றுக்கும் பலனை நீங்கள் உடனே எதிர்பார்க்காதீங்க. ஏற்ற நேரத்திலே உங்களுக்கு பலனை கொடுத்து உங்கள் ஊழியத்தை உங்களை கனம் பண்ணுகிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறா. உங்கள் ஊழியம் தோல்வி அல்ல, அது வெற்றியிலே முடிவடையும். ஹலலூயா. யாரோடு பேசுகிறார் எனக்கு தெரியவில்லை, ஆனால் கர்த்தர் சோர்ந்து போயிருக்கிற தோல்வி மனப்பான்மை இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். ஊழியக்கார கர்த்தர் பேசுகிறார். சோத்திரம். உன் ஊழியம் அனாந்தரமாக இருக்கிறதா? எவ்வளோ பிரயாசப்பட்ட ஆத்துமாக்கள் இல்லையா? எப்பக்க நெருக்கப்பட்டிருக்கீங்களா? தோல்வின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க தான் நினைக்கலாம். கர்த்தர் நினைக்கிறது நம்ம சில நேரத்தை நினைக்கிறோம். ஆக 2000, 3000, 5000, 10000 பேர் விசுவாசி இருக்கிற அந்த ஊழியம் தான் பெரிய ஊழியமா நினைக்கிறோம். ஒரு 50-100 பேர் இருக்கிற அந்த ஊழியத்தை குறித்து நாமே நம்ம நினைக்கிறோம், என் ஊழியம் தோல்வியும் இல்லைங்க. இல்லை, ஸ்தோத்திரம். அவரவருக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையின்படியே அவரவர்களை தேவன் பயன்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். உங்க நீங்க இருக்கிற இடம் இருக்க வேண்டும் என்று தேவ சித்தம். ஆகவே அந்த இடத்துலேருந்து கனி கொடுங்க, இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க, தோல்வின்னு நினைக்காதீங்க. உங்கள் பலனை அநேக நாட்களுக்கு காணலாம், அல்லது பெரும்பாலும் பரலோகத்தில் தான் பார்க்க முடியும். ஐயா ஓகே, ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். எபிரேயர் 11 அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1-36 வசனம் வரலும் விசுவாச வீரர்களை பட்டியலை பார்க்குறோம். அந்த விசுவாசவர்கள் செய்த காரியங்கள், அவர் நன்மை, அவருடைய பலனெல்லாம் நேரடியாக பார்க்குறோம், என்ன அனுபவிச்சாங்கன்னு. ஆனால் 37 பார்த்தீங்கன்னா, அவர்கள் எதையுமே அனுபவித்ததாக தெரியவில்லை. இந்த உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. வனாந்தரங்களிலும் குகைகளிலும் ஆட்டுத்தோள்களும் வெள்ளாட்டுத்தோள்களும் போர்த்தி கொண்டு திரிந்தார்கள். இருக்குது, பலனையே பார்க்கலையே அவங்க. அவர்களும் விசுவாச வீரர்கள் தானே? அப்படியானால் தேவ பிள்ளைகள், நீங்கள் பெரும்பாலும் நன்மையை பலவத்தில் தான் பார்க்கணும். சோர்ந்து போகாமல் ஓடி செய்யுங்க, சோர்ந்து போகாமல் ஓடுங்க, சோர்ந்து விசுவாசம் நிலைத்திருங்க. அடைத்த உண்மையுள்ளவர் அற்புதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஒரு அருமையான பகுதி இருக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். ஆகவேத்தான் பக்தன் பவுல் சொல்ற ஒரு வார்த்தை என்னங்க, பிலிப்பியர் 3:10-11 கொஞ்சம் வாசிங்க. 3:10-11. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டுவிட்டு குப்பையுமாக எண்ணுகிறேன். அடுத்தது, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். எதற்காக கர்த்தர் நியமித்தாரோ, நமக்கு முன் என்ன வைத்திருக்கிறாரோ அதை நோக்கி தொடருங்கள். அந்த பந்தய பொருளை நோக்கி தொடருங்கள். நமது நோக்கம் கோலெல்லாம் பந்தய பொருள் தான். நமக்கு வைத்திரு லக்கு தாங்க நமது கோல், அதைத்தான் நம்ம பார்க்கணும். ஆக லெஃப்ட் ரைட் பார்க்காம கர்த்தர் வைத்திருந்த கோல், பந்தய பொருளை பார்த்து நோக்கி, அவர் முகத்தை நோக்கி பார்த்து ஓடுங்க. உங்க ஓட்டம் ஜெயமா இருக்கும். ஒரு நாளும் தோல்வி அடைய மாட்டீங்க. தோல்வி போல தெரிந்தாலும் தோல்வி அடைய மாட்டீங்க. ஹல்லேலூயா. இல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த அக்னி, பெருங்காற்று, பூமி எதிர்ச்சி, மெல்லிய சாந்தான், நாலு பார்த்தீங்கன்னா என்ன கர்த்தர் சொல்றான்? எலியாவே, அன்றைக்கு நீ கர்மேல் பர்வதத்தில் அக்னி இறக்கினது உண்மைத்தான், பெருமழை கண்டது உண்மைத்தான். எப்பவுமே உடைய ஊழியத்தில் அக்னியே பெருங்காற்றி எதிர்பார்க்காத, பெருமழை எதிர்பார்க்காத. சோத்திரம். சில நேரத்தில் மெல்லிய சத்தமும் இருக்கு தேவை என்று ஆண்டவர் பேசின அற்புதமான வார்த்தை. ஆக அற்புத அடையாளங்கள் எப்பவுமே எதிர்பார்க்காதீங்க. சில நினைக்கிறாங்க, ஆக திருளான ஆத்மாக வர்றது அற்புத அடையாளங்களுக்கு, அதுதான் ஊழியமா நினைக்கிறாங்க.
அது போதும்னு நினைக்கிறாங்க, அதையே எதிர்பார்க்கிறாங்க. இல்லைங்க, ஒரு மெல்லிய சத்தமும் இருக்கிறது. ஆகவே அது ஆண்டவர் சத்தத்தை கேட்டு பின்பற்றுங்க. அதுவும் கர்த்தர் ஊழியத்தில் மிக முக்கியமான ஒரு இடம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை வச்சாமே கர்த்தர் சொல்ற, உனக்கு என்ன காரியம், வெளியே வா, கவி விட்டு வெளியே வா. என்ன சொல்றார் ஆண்டவர் எலியாவுக்கு? சோர்ந்து போன எலியாவுக்கு என்னங்க சொல்றாரு? என்ன சொல்றான்னு கேட்ட, எலியாவே இதுவரை நடத்தவில்லையா? கேரித்திர உன நடத்தலையா? நான் ஒரு வருஷம் சாரிபாத்துல ரெண்டு வருஷம் நடத்தவில்லையா? ஆகாபு கும்பா உன நடத்தவில்லையா? நான் அப்படி நடத்தின, நான் உன்னை விட்டு விடுவேன், கை விட்டு விடுவேன், இனி நடத்துவே, நீ வெளியே வாப்பா. உன்னை நான் காகத்து கொண்டு போஷித்த, நான் இனி நான் போஷிக்க மாட்டேனா? நீ வெளியே கொஞ்சம் வா. இதுவரை நடத்தினவர் நான் இன்னும் நடத்துவேன். என்னால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை எலியாவே. சோத்திரம். இயேசுவேல் ஆளுகை செய்யலாம், ஆகாப் ஆளுகை செய்ய, ஆனால் முழு உலகமும் இஸ்ரவேல் தேசம் என் ஆளுகைக்குள்ள இருக்கிறது, என் கண்ட்ரோல்ல இருக்கிறது, எல்லா சூழ்நிலை என் ஆளுகைக்குள் இருக்கிறது. நான் தான் சிங்காசனத்து ராஜாதி ராஜாக விட்டிருக்கிற. சோத்திர ஆகாப குறித்து, இயேசுவேல் குறித்து பயப்படாது, ஆளுகை என் கையில் இருக்கிறது. இதை பார்க்கிற கேட்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், சூழல் வித்தியாசமா இருந்தாலும், மனிதர்கள் உங்கள் தலைமையில் ஏறி போனாலும் சரி, மனிதர்கள் பயமுறுத்தினாலும், கர்த்தர் சொல்கிறா பிள்ளி சொன்னி கட்டுகளா மந்திரவாதமா, கர்த்தர் சொல்கிறது எல்லாம் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறது. அவரே உன்னை ஆளுகை செய்கிறார். ஸ்தோத்திர சிங்காசனத்து ராஜாதி ராஜாவாக இயேசு இருக்கிற, பயப்படாதீங்க. ஸ்தோத்திர சூழ்நிலை தலைகளாய் மாற்று, ஆண்டவர்களோடு இருக்கிறார். சூழ்நிலை மாற்றுவா, சாத்தானுடைய சகல தந்திரங்கள்லாம் தவிடு பொடியாகும், உங்களுக்கு வெற்றியை தருவார். ஹல்லேலூயா. அதாங்க இந்த கெபியில இருந்து கர்த்தர் பேசுகிற மெல்லிய சத்தம். உன் ஊழியம் தோல்வி அல்ல. கர்த்தர் நம்பி என்ன பிரயோஜனம்? ஆண்டவருக்காக ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம்? இவ்வளவு சாதித்து என்ன பிரயோஜனம் என்று சோர்வோடு கேள்வியோடு கிரீலா. கர்த்தவங்களோடு பேசுகிற மெல்லிய சத்தம். நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம், பெரிய ஊழியம் இருக்கிறது, பெரிய பாதை இருக்கிறது. மறுபடியும் புறப்படு, மறுபடியும் எழும்பு, எழும்பு பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஹல்லேலூயா. எத்தனை அருமையான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? ஆகவே தான் சொன்னேன், இது தேவ கிருபையின் மெல்லிய சத்தம். ஆமே. ஓரேபில் தான் எலியாவுக்கு எத்தனை பாடத்தை கற்றுக் கொடுக்குறாருங்க. முதல் பாடம் சுய பரிசோதனை, ரெண்டாவது பாடம் தேவ கருவை, மூன்றாவது சோத்திரம் புதிய கட்டளை. புதிய கட்டளை 19 அதிகாரத்தில் 15-16 கொஞ்சம் வாசிங்க பார்க்க. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சையின் குமாரனாகிய யெகுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மேகோலாவின் ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. இப்போ கர்த்தர் சொல்றாருங்க, எலியாவை பார்த்து சுய பரிசோதனை செய்யும்படி நடத்தினார், மெல்லிய சத்தத்தின் மூலம் பேசினார். இப்பொழுது எலியாவை குறித்த அந்த புதிய கட்டளை கர்த்தர் சொல்றார். மூன்றாவது குறிப்பு புதிய கட்டளை. புதிய கட்டளை வாசிக்க கேட்டோம், எலியாவே உனக்கு நான் மூன்று பெரிய ஊழியத்தை வைத்திருக்கிறேன். ஒன்று, சீரியாவின் மேல் ஆசகேலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. ரெண்டாவது, இஸ்ரவேலின் மேல் யெகுவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. மூன்றாவது, எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. இந்த மூன்று பெரிய ஊழியத்தை நான் வைத்திருக்கிறேன், அதை நீ தான் செய்ய, உன் மூலமாகவும் நான் செய்வேன் என்று எலியாவோடு கர்த்தர் பேசி திடப்படுத்தி அனுப்புறது இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆகவே தான் சொன்ன புதிய கட்டளை. நல்லா கவனிக்கணுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்ம திட்டத்தை செயல்படுத்தும் பொழுது ஒரே மனுஷனை கொண்டு அவர் ஆயுசு நாட்களிலேயே அவருடைய பெரிய திட்டத்தை நிறைவேற்றி விடுவார்னு நினைக்கூடாது. நம்ம மறுபடி சொல்கிறேன், ஆண்டவர் தமது பெரிய திட்டத்தை ஒரே மனிதனை கொண்டு அவர் ஆயுசு நாட்களுக்குள்ளேயே செய்து முடித்து விடுவார்னு நினைக்கூடாது நம்ம. பதிலாக அவரது பெரிய திட்டத்தை பல மனிதர்களை கொண்டு கர்த்தர் செய்வார், படிப்படியாக செய்வார், பல மனிதர்களை கொண்டு அதை செய்வார். அது தேவனுடைய பெரிய திட்டங்க. அதை இந்த எலியா புரிந்து கொள்ளவில்லை. அதான் இப்ப சொல்றாரு, நீ என்னெல்லாம் அடுத்தடுத்து பண்ணணும், இதில் சிலது இவர் தான் செஞ்சிருக்கிறாரு, சிலது எலிசா மூலமாக நடக்குது. ஆகவே தான் சொல்கிறேன், ஆண்டவர் வந்து நம்ம திட்டத்தை
ஆக யார் மூலம் எதை செய்வார்? எலியாவை கொண்டு செய்கிறது செய்வார். அப்புறம் ஆசகையில் செய்ய வேண்டியது செய்வார். எகுவை கொண்டு செய்வார். எலிசாவை கொண்டு செய்ய வேண்டியது செய்வார். தமது திட்டத்தை ஆண்டவர் பலர் மூலமாக செய்து முடிப்பார். ஆகவே தேவ பிள்ளைகள், என் காலத்தில் இது நடக்கலை, அப்படி நடக்கலை, இப்படி நடக்கலை என்று சோர்ந்து போகக்கூடாது. நீங்கள் நம்ம வேலை, கர்த்தர் கொடுத்த வேலையை செய்து முடித்து விட்டு ஸ்தோத்திரம். நம்ம அற்புதமான ஊழியக்காரன், என் கடமை செய்தேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. உண்மைத்தானே? பாருங்க, தமது ஜனம் 430 வருஷம் எகிப்து தேசத்தில் அவள் இருப்பார்கள். அங்கிருந்து பலத்த கையோடு புறப்பட்டு கானான் தேசத்துக்கு வருவார்கள். கானான் தேசத்தை சுதந்தரிப்பார்கள். அப்படிங்கிறது ஆண்டவரின் பெரிய திட்டம். ஆதியாகம் 15 அதிகாரத்தை இதை நம்ம பார்க்குறோம். அந்த பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு யாரெல்லாம் யூஸ் பண்ணிருக்காரு பார்த்தீங்களா? இப்போ இஸ்ரவேல் அந்த ஜனம் எகிப்துக்கு போகணும், அங்கேருந்து கானான் தேசத்துக்கு வரணும்னா முதல்ல யோசேப்பை பயன்படுத்துகிறார். அடுத்தது பாருங்க, மோசேயை பயன்படுத்துகிறார். அடுத்து 40 வருஷம் வனாந்தரத்தை நடத்தி மூன்றாவது யோசுவாவை பயன்படுத்துகிறார். கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்குற பொறுப்பு யோசுவாவின் கருத்தில். பார்த்தீங்களா எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாரு? ஆண்டவர் தமது ஆலயத்தை கட்ட நினைச்சார். இடிந்து போன ஆலயத்தை பாபிலோன் சிறைவிட்டு போனார்கள். அதை இடிஞ்சு போனவே அந்த ஆலயத்தை மறுபடியும் கட்ட ஆண்டவர் விரும்பினார். யாரெல்லாம் பயன்படுத்தினாரு? பாபில் வந்து முதல் குரூப் வெளியே வருகிறது. செருபாபேலை கொண்டு பிரதான ஆசாரி யோசுவாவை கொண்டு வந்து கட்டுகிறார். அப்புறம் எஸ்ராவை கொண்டு வந்து சீர்திருத்துகிறார். பிறகு நிகேமியாவை கொண்டு அலங்கத்தை கட்டி முடிக்கிறார். ஆகா தீர்க்கதரிசியை பயன்படுத்தி தீர்க்கசூரை மக்கள் எழுப்புறார். பார்த்தீங்களா எத்தனை பேர் யூஸ் பண்றாரு? அப்படி தம திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் படிப்படியாக பல தேவ மனிதரை பயன்படுத்துவார். ஆக நம்ம காலத்தில் இதெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நினைச்ச சோறு வரும். இது கவனிங்க. நீங்கள் செய்வேன்னு செய்துவிட்டு மற்ற காரியங்களை கத்த கருத்திலே ஒப்பு கொடுங்கள். அது குடும்பமாகட்டும், ஊழியமாகட்டும், எதுவாக இருக்கட்டும், இதாங்க பிரமாணம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது என்பதுக்காக கர்த்தர் பேசுகிற வார்த்தை இது. கவனிக்கணும் நீங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டு இப்போ பேசுகிறார் ஓரேவிலிருந்து, எலியா நீ புறப்பட்டு சீரியாவுக்கு போ, அப்புறம் இஸ்ரவேலுக்கு போ, தீர்க்கதரிசியாக எலிசாவை அபிஷேகம் பண்ணுன்ற மூணு பேரும் மூணு இடத்துல இருக்கிறாங்க. இப்போ எங்கே போகணும்னா முதல்ல அவர் சீரியாவுக்கு போகணும், தமஸ்குவுக்கு போகணும். இது கவனித்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கு உங்களுக்கு. அங்கே போய் தான் ஊழியத்தை நிறைவேற்றணும். அவர் இந்த தமஸ்குங்கிறது ஓரியபிலிருந்து கிட்டத்தட்ட 400 மைலுங்க. 400 மைல் நடந்தே போகணும் அவர். ஆனால் கர்மேலிலே கர்த்தர் வைத்த இடத்துல அவர் இருந்திருந்தா அங்கேருந்து வெறும் 100 மைல் தான். சீக்கிரம் போயிருக்கலாம், அவருக்கு லகுவாக இருந்திருக்கோம். ஆனால் இப்போ பாருங்கள், ஓரேப்லேருந்து 400 மைல் மறுபடியும் போகணும். ஏன் சார் இந்த எலியாவுக்கு இத்தனை பெரிய ஒரு சோதனை, இத்தனை பெரிய ஒரு கஷ்டம், இத்தனை பெரிய ஒரு சிச்சைன்னா தேவ பிள்ளை நல்லா கவனிக்கணும். கர்மேலிலே இருந்திருந்தா இந்த சிச்சை வந்திருக்குமா? இந்த சோதனை வந்திருக்குமா? இப்படி ஒரு சிரமம் வந்திருக்குமா? அவருக்கு கீழ்ப்படியாமல் வந்ததன் விளைவு 400 மைல் நடக்கணும். கர்த்தர் சொல்றார் இன்னைக்கு தேவ பிள்ளைகளை பார்த்து, நாம் தேவ சித்தத்தின் மையத்தை விட்டு விலகிவிட்டால், கர்த்தர் வைத்த ஸ்தானத்தை விட்டு விலகிவிட்டால், அதன் பிறகு நடக்கிற காரியங்களுக்கு, பாதிப்புகளுக்கு, இழப்புகளுக்கெல்லாம் நம்ம தான் பொறுப்பு. அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். கலாத்தியர்ல வாசிக்கிறோம் இல்லையா, நம்ம 6 வாசிக்கிறோம், மனுஷன் எதை விதைக்கிறான் அதையா இருப்பான். கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். பாத்தீங்களா? அப்புறம் எதை விதைக்க அது அறுப்போம்ங்கிற பரமானத்தை மறக்கக்கூடாது. நீங்க நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானசாரம் எடுத்திருக்கிறோம், ஊழிய செய்யறோம், எல்லாம் உண்மைதாங்க. ஆனால் என்னதான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஊழியத்தை செய்தாலும் இந்த பிரமாணத்தை நீங்கள் மறக்கவே கூடாது. மனுஷன் எதை விதைக்கிறான் அதை அறுப்பான். ஆக விதைக்கும் பொழுது சரியாக விதைக்கணுங்க. ஸ்தோத்திரம். ஆகவே ஆரம்பத்தில் சொன்னது போல ஆபிரகாம் குடும்பத்தில் தேவ சித்தத்தை மீறி விட்டார்கள். ஆபிரகாமும் சாராளும் விளைவு இஸ்மவேல் வந்துட்டான். எப்பெல்லாம் தேவ சித்தத்தை நாம் மீறுகிறோமோ, தேவ சித்தட்டு வெளியே வருகிறோமோ, அப்பெல்லாம் ஒரு இஸ்மவேலை பெற்றெடுக்கிறோம் அப்படின்னு ஒரு பரிசுத்தவான் சொன்னார். அது உண்மை தான்.
ஆக கர்த்தர் வைத்த ஸ்தானத்தை வெளியே போய் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை தேவசித்தத்தை மாறாக செய்துவிட்டால் அதன் பலனை நாம் அனுபவிச்சுத்தான் ஆகணும். அது திருமணமாகட்டும், ஊழியமாகட்டும், அது ஒரு உங்கள் நீங்கள் செய்கிற புதிய திட்டமாக இருக்கட்டும். தேவசித்தமானு பாருங்க, ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரை விசாரிங்க, ஜெபம் பண்ணுங்க, அவர் நடத்துகிறது போல் செயல்படுங்க. மாம்சத்தின்படி உங்க விருப்பத்தின் உங்க ஆசைப்படி ஆண்டவர் கேட்காம செஞ்சிட்டீங்கன்னா தேவ பிள்ளை கத்த சொல்கிறா விதைச்சது அறுத்துத்தான் ஆகும். ஒருவேளை இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கலாம், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை கரம் நீட்டி அழைக்கிறா, மறுபடியும் கல்வாரி சிலுவைக்கு வாங்க, மனம் திரும்புங்க. ஸ்தோத்திரம், நான் விசுவாசிக்கிறேன் மறுபடியும் உங்களை தூக்கி எடுப்பார், இழந்தது திரும்ப கொடுப்பார், மனதார மன்னிப்பார். ஸ்தோத்திரம், உங்களை ஆதரித்து நடத்த கர்த்தர் அல்லவர். ஸ்தோத்திரம், ஒரு சின்ன சேதமாக இருந்தாலும் சரி கர்த்தர் அதோடு நிறுத்தி உங்களை பெரிய திட்டத்துக்கு நேராக நடத்துவார். ஹலலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இல்லை கையவர்த்தி ஹலலூயா. ஸ்தோத்திரம், ஆகவே எதை செய்தாலும் தேவ சித்தத்தின் மையத்தில் இருங்க. கர்த்தர் சித்தம் பிடிக்க அவர் விருப்பப்படி செய்யுங்க, உங்கள் காரியம் ஊழியமெல்லாம் ஜெயமாக இருக்கும். ஹலலூயா. ஸ்தோத்திரம், என்ன நடந்தது? பக்தன் எலியா நினைச்சார், ஜெபம் பண்ணார், சூறை செடியின் கீழே இருந்து கொண்டு போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும், சூறை செடி தான் என்னுடைய டெஸ்டினேஷன், சூறை செடி தான் என் முடிவு, இந்த வனாந்தரம், இந்த தோல்வி, இந்த ஏமாற்றம், இந்த சூறை செடி தான் எனக்கு முடிவோ என்று பக்தன் கலங்கி சொன்ன வார்த்தை. ஆனால் என்ன நடந்தது? எலியாவுக்கு சூறை செடி அல்லங்க, வனாந்தரம் அல்லங்க, அவர் மரணம் சூறை செடியின் கீழ் அல்ல, அவர் முடிவு சூறை செடியின் கீழ் அல்ல, அவர் முடிவு தோல்வியில் அல்ல. என்ன நடந்தது? ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் 11 நீங்க வாசித்து பாருங்க. அக்கினிமயமான ரதமும் குதிரையும் வந்து சுழல் காற்றிலே மரணத்தையே காணாமல் பக்தன் எலியா பரலோகத்துக்கு ஏறி போனார். ஹல்லேலூயா. எலியாவின் முடிவு தோல்வி அல்ல, எலியாவின் முடிவு சோர்வு அல்ல, எலியாவின் முடிவு வனாந்தரம் அல்ல, எலியாவின் முடிவு சூறை செடி அல்லங்க. ஓ மகிமையான ஒரு முடிவு, மரணத்தையே காணாமல் பரலோகத்துக்கு போன ரெண்டு பேர்ல ஒருவர் எலியா, இன்னொருத்தர் ஏனோக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சொந்து போயிருக்கலாம் நீங்க. ஸ்தோத்திரம், நிறைய பேருக்கு தற்கொலை எண்ணம், நசித்தா போதும், இதோடு என் கதை முடிந்தது என்றெல்லாம் கலங்குகிறீங்க. சிலர் தீராத வியாதியினால் பாதிக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்க நீங்களும் அதை போல சொல்லலாம், ஐயோ என் முடிவு அவ்வளவுதா, இதுதான் எனக்கு பலனா என்றெல்லாம் கலங்கிருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் பேசுற, உங்கள் முடிவு சூறை செடி இல்ல, உங்கள் முடிவு தோல்வி அல்ல, உங்கள் முடிவு ஏமாற்றம் அல்ல, உங்களுக்கு ஒரு மகிமையான முடிவு இருக்கிறது. ஸ்தோத்திரம், மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டது போல தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சீக்கிரம் வருவார். வரும் பொழுது அந்த மரணத்தை காணாமல் நமது அற்பமான சரீரம் அவரது மகிமையான சரீரத்துக்கு இணையாகவும் மறுரூபமாகி அவரோடு போகக்கூடிய மகிமையான முடிவை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழ்கிற நாளெல்லாம் சுகத்தோடு பலத்தோடு வைப்பார். இந்த உலக வாழ்க்கை முடியும் பொழுது அல்லது இயேசுவின் வருகையில் நம்ம முடிவு மகிமையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும், அங்கே எதிர்ப்புகள் தோல்விகள் இதெல்லாம் கண்டு சொந்து போகாதீங்க. ஆண்டவர் இயேசுவை பாருங்கள், ஏரோதுவை குறித்து மக்கள் சொல்கிறாங்க, இயேசுவே இங்கிருந்து போய்விடும், ஏறுதுமை கொலை செய்ய வகை தேடுகிறான். கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னங்க? இன்றைக்கு நாளைக்கு நான் கிரியை செய்ய வேண்டும், எருசலேமுக்கு வெளியாக எந்த திருதரிசி கொலை செய்யப்படுதல் என்பதை அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை அற்புதமான வார்த்தைங்க. ஸ்தோத்திரம், கல்வாரிக்கு போனது உண்மைத்தான், ஆணி அடைத்தது உண்மைத்தான், நீ தேவனுக்கு மேனையானால் சிறந்து இறங்கி வா என்று பரியாசம் பண்ண உண்மைத்தான். ஆண்டவர் இறங்கி வரல, முழுமையாய் சிலுவைக்கு தான் அர்ப்பணித்தார். இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணினார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து மரணத்தை ஜெயித்தார் இயேசு. இயேசுவின் முடிவு அந்த கபால ஸ்தலம் அல்லங்க, இயேசுவின் முடிவு கெஸ்ஸெமேனே தோட்டம் அல்ல, இயேசுவின் முடிவு கபால ஸ்தலம் அல்ல, இயேசுவின் முடிவு உயிர்த்தெழுதலும். ஓ மகிமையான பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? சோத்திரம், ஆண்டவர் சொல்றார் இருக்கேன், உங்க முடிவு மகிமையா இருக்கும், உங்க காரியங்கள் ஜெயமா இருக்கும். சோத்திரம், பயப்படாதிருங்க, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பலன் இல்லைன்னு சோர்ந்து போயிடாதீங்க, உங்கள் உழைப்புக்கு ஜபத்துக்கு ஊழியத்துக்கு ஏற்ற பலன் இல்லைன்னு கலங்காதீங்க, பலன் பரலோகத்தில் மிகுதியாக இருக்கிறது. இந்த பூலோகத்தில் கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுத்து கனம் பண்ணுவா, உங்கள் ஓட்டம் ஜெயமாக இருக்கும், அது தோல்வி அல்ல. ஏனென்றா வெற்றி வேந்தர் இயேசு நம்மோடு கொடுக்கிறார், அவர் ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தவர்.
சோதனை ஜெயித்தவர், பாடுகளை ஜெயித்தவர், பேயை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், மனத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். ஆக நமது காரியம் ஜெயமாத்தான் இருக்கும், தோல்வியா இருக்க விசுவாசிக்கிறீங்களா? எலியாவின் காரியம் ஜெயம், இயேசுவின் காரியம் ஜெயம், நமது காரியம் ஜெயமாக இருக்கு. ஹல்லேலூயா.